வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை, வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மாடித்தோட்டம் குறித்து விவரிக்கின்றார் சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சூரிய கூடார உலர்த்தியை பயன்படுத்தி நன்மையடைந்த திருப்பூர் மாவட்டம் வள்ளியரச்சல் கிராம வேளாண்மையாளர் பி சிவசாமி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பகுதியில் நிலக்கடலை. தொடரும் தகவல் நேரத்தில் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலையம், விருஞ்சிபுரம் வேளாண் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் திண்டிவனம் எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம் ஆகியவற்றில் உள்ள விதை இருப்பு குறித்த தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். தஞ்சாவூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. நமது அரசாங்கமானது தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அந்தந்த மாவட்ட வேளாண் பொறியியல் துறையின் மூலம் பல்வேறு வேளாண் கருவிகளை மானியத்தில் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் சூரிய கூடார உலர்த்தியினை அமைத்து நன்மையடைந்த திருப்பூர் மாவட்டம் வள்ளியரச்சல் கிராம வேளாண்மையாளர் பி சிவசாமி அவர்களை சந்தித்த போது, வணக்கம். விவசாயி சிவசாமி, வள்ளியரசல் கிராமம், காங்கிம் தாலுக்கா. எனக்கு வந்து 4 ஏக்கர் விவசாய பூமியில் தென்னை வச்சுருக்கேன், 200 தென்னை வச்சுருக்கிறேன். அது முதலில் விற்பனை பண்ணும்போது விலை குறைவாக போயிட்டு இருந்தது. இப்போ அதை வேளாண்மை பொறியியல் துறை அணுகி அவரோட அதிகாரம் கேட்டபோது அவர்கள் சூரிய கூடார உலர்த்தி நீங்கள் அமைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா லாபங்கள் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதன்படி நான் அவங்ககிட்ட விண்ணப்பத்தை கொடுத்து சூரிய கூடார உலர்த்தி அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி மொத்தம் அது 368,000 ரூபா மொத்த தொகையும் எனக்கு மானியமாக 184,000 ரூபா மானியம் கொடுப்பதாக சொன்னாங்க. அதன் மூலியமாக நான் சோழார கூடார உலர்த்தி அமைத்து எனது என்னுடைய காட்டில் இருக்கிற காயும் மற்ற வெளியிலையுமே காய்களை வாங்கி நான் உடச்சி 3 ஆண்டுகள் வரையில் இதை பருப்பை வச்சுருந்து விற்கலாம். அதனால் எனக்கு நல்லா லாபங்கள் வருது. வருஷத்துக்கு எனக்கு 2 லட்சம் ரூபா வரையில் லாபங்கள் கிடைக்கிது. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சோழார் கூடார உலர்த்தி அமைச்சிருக்கிறேன். நீளம் வந்து 16x35, உயரம் வந்து 10 அடி அமைச்சு 120 வாட்ஸ் சோலார் பேனல் பேட்ரி மற்றும் அது உண்டான 3 எக்ஸ்ட்ரா ஸ்பேன் அமைச்சிருக்கிறேங்க. வெப்பம் மற்றும் அதில் உள்ள ஈரப்பதங்களை வெளியேற்றுறதுனால நல்ல தரமாகவும் 3 ஆண்டுகளுக்கு வச்சிருந்து விற்பனை செய்யலாம். நாளைக்கு வந்து 2000 காய் வீதம், வாரத்துக்கு 15,000 காய்கள் வளர்த்தலாம்.
வெளியில் காய வச்சோம்னா 5 நாட்கள் ஆகும். ஆனால் இதில் காய வச்சா 3 நாளையில் முடிஞ்சிடும். மழைக்காலங்களில் கூட வெளியே காய வைக்க முடியாது. ஆனால் இந்த சோலார் உலர்த்தியில் வந்து நம்ம மழைக்காலங்கள்லேயுமே காய வச்சு தரமான பருப்பாக எடுக்கலாம். மற்ற பொருட்களும் வந்து மிளகாய், மஞ்சள், காய்கறிகள், வற்றல்கள் அனைத்தும் உலர்த்தி பயன்பெறலாம். வேளாண்மை பொறியியல் துறை மூலம் மற்ற மாவட்ட விவசாயிகளும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி. சிவசாமி அவர்களை 0994364000 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நெல், உளுந்து, எள், கரும்பு, பருத்தி. அடுத்து வரும் 5 நாட்களில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடைக்கு தயாராக இருக்கும் உளுந்து பயிருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருந்திய குறுவை நெல் சாகுபடியில் நடவு செய்த 10 முதல் 12 நாட்களுக்குள் பயிரில் லேசான தண்ணீர் தேங்கிய நிலையில் கோனோவீடர் கருவினை கொண்டு களைகளை மடக்கிவிடவும். குறுவை நெற்பயிரில் தூர்கட்டும் பருவத்தில் 1 ஏக்கருக்கு தழைச்சத்து உரமான 33 கிலோ யூரியாவையும் சாம்பல் சத்து உரமான 10 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் உரத்தினையும் கலந்து வயலில் சீரான தண்ணீர் வைத்து தூவவும். குறுவை பருவத்தில் பயிரிடாத நிலங்களில் மண்ணின் ஈரத்தன்மையை பயன்படுத்தி பசுந்தாள் உரப்பயிர்களான தக்கை பூண்டு, சணப்பை மற்றும் கொளிஞ்சி ஆகியவற்றை விதைக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பகுதியில் நிலக்கடலை. வேளாண் பயிர் எண்ணெய் வித்துக்களில் நிலக்கடலை அதிக ஆற்றல் கொண்டதாகவும் அனைவரும் விரும்பி உண்ணக்கூடியதாகவும் உள்ளது. இதனை சாகுபடி செய்வதால் வேளாண்மையாளர்கள் நல்ல லாபம் பெற முடிகிறது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் சித்திரைப்பட்டம், மார்கழிப்பட்டம், ஆனிப்பட்டம், தைப்பட்டம், ஐப்பசி பட்டம், புரட்டாசி பட்டம், கார்த்திகை பட்டம். பயிரிட ஏற்ற ரகங்கள் TMV 7, CO 3, CO GN 4, VRI 3, TMV GN 13. அறுவடை: முதிர்ந்த இலைகள் காய்ந்து விடுதல் மற்றும் மேல்மட்ட இலைகள் மஞ்சளாவதும் முதிர்ச்சியை குறிக்கும். அறுவடைக்கு முன் நீர் பாய்ச்ச வேண்டும். காய்ந்த நிலம் சுலபமாக அறுவடைக்கு உதவுகிறது. மகசூல்: 1 ஹெக்டருக்கு TMV 7 ரகம் 1400 கிலோவும், TMV 10 ரகம் 1650 கிலோவும், CO 3 ரகம் 1950 கிலோவும் விளைச்சல் கொடுக்கிறது. மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி தொடர்வது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலையம், விருஞ்சிபுரம் வேளாண் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் திண்டிவனம் எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம் ஆகியவற்றில் உள்ள விதை இருப்பு குறித்த தகவல்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் குறியிட்ட உண்மை நிலை விதைகளாக பச்சை பயிறு VRM GG 1 300 கிலோவும், LTMV SV 7 10 கிலோவும் விற்பனைக்கு தயாராக இருப்புள்ளது. விதை தேவைப்படும் வேளாண்மையாளர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம், திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டம், 604002. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0414725209. வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் குறியிட்ட உண்மை நிலை விதைகளாக பச்சை பயிறு VRM GG 1 38 கிலோவும், துவரை LRG 41 50 கிலோவும், கொள்ளு பையூர் 2 518 கிலோவும், மக்காச்சோளம் CO HM 6 130 கிலோவும், திணை CO 7 47 கிலோவும் விற்பனைக்கு தயாராக இருப்புள்ளது. விதை தேவைப்படும் வேளாண்மையாளர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம், விருஞ்சிபுரம், வேலூர் மாவட்டம், 632104. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0416-2914-453. நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் குறியிட்ட உண்மை நிலை விதையாக நெல் ADT R 45 10,000 கிலோ விற்பனைக்கு தயாராக இருப்புள்ளது.
விதை தேவைப்படும் வேளாண்மையாளர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வேளாண் ஆராய்ச்சி நிலையம், சிக்கல், நாகப்பட்டினம் மாவட்டம், 611108. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0436524626. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில், NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1880 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1940 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் காரமடையில் 1800 ரூபாய் தொடங்கி 2000 ரூபாய் வரையிலும், திருப்பூரில் 2400 முதல் 2600 ரூபாய் வரையிலும், மக்காச்சோளம் இதர ரகம் கெங்கவல்லியில் 1500 முதல் 1700 ரூபாய் வரையிலும், கமுதியில் 1300 முதல் 1350 ரூபாய் வரையிலும், நெல் இதர ரகம் அம்பாசமுத்திரத்தில் 1400 முதல் 1600 ரூபாய் வரையிலும், செய்யாறில் 900 முதல் 1311 ரூபாய் வரையிலும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் 2250 முதல் 2450 ரூபாய் வரையிலும், விக்கிரவாண்டியில் 1701 ரூபாய் முதல் 2042 ரூபாய் வரையிலும், டிவி கம்பு இதர ரகம் உளுந்தூர்பேட்டையில் 1653 முதல் 4236 ரூபாய் வரையிலும், விக்கிரவாண்டியில் 1696 ரூபாய் முதல் 1724 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் 4800 முதல் 5200 ரூபாய் வரையிலும், நாமக்கல்லில் 5300 முதல் 5500 ரூபாய் வரையிலும், புலி தருமபுரியில் 5050 முதல் 5200 ரூபாய் வரையிலும், பாப்பாரப்பட்டியில் 4900 முதல் 5150 ரூபாய் வரையிலும், கொப்பரை தேங்காய் இதர ரகம் அரூரில் 1150 முதல் 1300 ரூபாய் வரையிலும், பர்கூரில் 900 முதல் 1200 ரூபாய் வரையிலும், தேங்காய் இதர ரகம் அன்னூரில் 1300 முதல் 1500 ரூபாய் வரையிலும், கம்பத்தில் 550 முதல் 650 ரூபாய் வரையிலும், மணிலா இதர ரகம் அவலூர்பேட்டையில் 8261 முதல் 8611 ரூபாய் வரையிலும், கரூரில் 4100 முதல் 4300 ரூபாய் வரையிலும், மிளகாய் சிவப்பு இதர ரகம் தூத்துக்குடியில் 8500 முதல் 8900 வரையிலும், விளாத்தி குளத்தில் 9000 முதல் 11000 ரூபாய் வரையிலும், மஞ்சள் விரலி இதர ரகம் கரூரில் 7600 முதல் 7800 ரூபாய் வரையிலும், திருச்செங்கோட்டில் 8204 முதல் 9403 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. தஞ்சாவூர் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம்: கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், கருவேப்பிலை பெரிய கட்டு 35 ரூபாய்க்கும், கொத்தமல்லி பெரிய கட்டு 25 ரூபாய்க்கும், புதினா பெரிய கட்டு 35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம்: மல்லிகை 1 கிலோ 240 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 120 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 36.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 24.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 69% ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 4.9 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22.7% ஆகவும்,
மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 6.6 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 480.1 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 991 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 7.5 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தென்கிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCLலின் பரௌனி மற்றும் BBFCLலின் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இரண்டாயிரத்தி 2016-17 ஆம் ஆண்டின் கரீஃப் பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளது. நாட்டின் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அவைகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் கூடுதலாக அரசாங்கம் ஊக்கத்தொகையும் அறிவித்துள்ளது. நெல் பொது ரகம் குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 ஆம் பருவத்தில் குவிண்டாலிற்கு 1410 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 ஆம் பருவத்தில் குவிண்டாலிற்கு 1470 ரூபாயாகவும், நெல் முதல் தரம் குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 ஆம் பருவத்தில் குவிண்டாலிற்கு 1450 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 ஆம் பருவத்தில் குவிண்டாலிற்கு 1510 ரூபாய்க்கும், சோளம் ஒட்டு ரகம் குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 ஆம் பருவத்தில் குவிண்டாலிற்கு 1570 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 ஆம் பருவத்தில் குவிண்டாலிற்கு 1625 ரூபாய்க்கும், சோளம் நாட்டு ரகம் குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 ஆம் பருவத்தில் குவிண்டாலிற்கு 1590 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 ஆம் பருவத்தில் குவிண்டாலிற்கு 1650 ரூபாய்க்கும், நிலக்கடலை தொக்கு நீக்காதது குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 ஆம் பருவத்தில் குவிண்டாலிற்கு 4030 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 ஆம் பருவத்தில் 4220 ரூபாய்க்கும். இது 100 ரூபாய் ஊக்கத்தொகையை உள்ளடக்கியது. சோயா மொச்சை மஞ்சள் குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 ஆம் பருவத்தில் குவிண்டாலிற்கு 2600 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 ஆம் பருவத்தில் குவிண்டாலிற்கு 2775 ரூபாய்க்கும். இது 100 ரூபாய் ஊக்கத்தொகையை உள்ளடக்கியது. இவ்விலை அறிவிப்பு 1/10/2016 முதல் நடைமுறைப்படுத்தப்படும். மாடித்தோட்டம் நகர்ப்புற சூழலில் பொருளாதார ரீதியாக ஏராளமான நன்மைகளை வழங்குகின்றன. மேலும் இவை கலைநயம் மிக்கதாகவும் வெப்பம் குளிர் காற்றிற்கு இயற்கையான பாதுகாப்பு அரணாகவும் உள்ளது. இத்தகைய மாடித்தோட்டம் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள். Thank you.
வைக்கிறனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னா, இடவசதி இல்லாதவங்க நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால தோட்டம் அமைக்க முடியாமல் ஏங்குறவங்க வந்து மாடித்தோட்டம் வைக்கலாங்க. மாடித்தோட்டம் வந்து வைக்கிறனால என்ன பயன் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த தோட்டத்தில் வந்து செடி வைக்கிறது, களை எடுக்கிறது, மண் அணைக்கிறது, இந்த மாதிரி சிறு சிறு வேலைகள் எல்லாம் கலந்து செஞ்சால் அந்த வீட்டில் இருக்காங்க அனைத்து உறுப்பினர்களும் ஒரு மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்க முடியும். அதனால் மாடித்தோட்டம் இல்லை வீட்டுத்தோட்டம் எதுவாக இருந்தாலுமே தோட்டம் அமைச்சு பராமரிக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஒரு பொழுதுபோக்கு அம்சம். அந்த காலத்தில் இருந்தது தான், இப்போ இடம் இல்லாமல் அது வசதி குறைஞ்சு நம்மளுக்கு வந்து அதெல்லாம் காணாமல் போன காலத்தில் திருப்பி இப்போ கான்செப்ட் வந்து வந்துட்டுருக்கு. மாடித்தோட்டம் வந்து சிறப்பான வரவேற்பு இருக்குது எல்லா இடத்துலையும். நகர்ப்புறவாசிகள் இதுக்காக நிறைய மெனக்கெடுறாங்க. ஸோ மாடித்தோட்டம் என்ன எவ்வளோ என்னென்ன வகையில் பண்ணலாம், எதை வச்சு பண்ணலாம், எவ்வளோ செலவாகும், இதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ மாடித்தோட்டம் வந்து நல்ல மாடியில் இடம் இருக்குது, சூரிய வெளிச்சம் இருக்குது, காற்றோட்டம் இருக்குது அப்படின்னா தாராளமாக செய்யலாங்க. மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு வந்து நம்ம ரெண்டு வகையாக வைக்கலாம். ஒன்று வந்து திறந்த வெளியில் வைக்கலாம், இன்னொன்று வந்து இந்த மாதிரி நிழல் வலை, இந்த மாதிரி நிழல் வலை குடில் ஷேட் நெட் அப்படின்னு சொல்கிற பச்சை நிழல் வலை குடிலுக்குள்ளே வைக்கலாம். திறந்த வெளி மாடித்தோட்டம் அமைக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். மாடித்தோட்டம் அமைக்கிறதுக்கு முதல்ல நம்ம மாடியில் பில்டிங் வந்து தண்ணி இறங்காமல் இருக்கணும். அதுக்கு வந்து நீர் கசியாத ஒரு பெயிண்ட், வெள்ளை பெயிண்ட், ஆன்டி டேம் பெயிண்ட் அப்படின்றத முதல்ல நம்ம தரையில் பூசணும். ஆன்டி டேம் பெயிண்ட் அடித்த உடனே அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான உபகரணங்கள், அதாவது தொட்டி, வளர் பைகள், க்ரோ பேக் அப்படின்னு சொல்கிற அந்த பைகள், அந்த பைகளில் தான் செடி வளர்க்குறோம். இந்த பை வந்து காஸ்ட்லியாக இருக்குது, எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பையும் தேவை கிடையாது. பெயிண்ட்டு டப்பா, சாக்கு பையு, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற என்னென்ன உபகரணம், என்னென்ன தொட்டி, மண் தொட்டி, பானை, எது கிடைச்சாலுமே நம்ம வந்து அதை செடி வளர்க்க உபயோகப்படுத்தலாம். இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு 300 சதுர அடி இருந்தால் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் கொண்ட குடும்பத்துக்கு வந்து தாராளமாக போதுங்க. இந்த மாதிரி 300 சதுர அடி இடத்துல வந்து ஒரு 80 பை வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். பையோ, சாக்கு பையோ, பெயிண்ட்டு டப்பா, எது கிடைக்குதோ அதில் வந்து நம்ம வளர் ஊடகம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சோம்னா அது வந்து உங்களுக்கு சிறந்த தோட்டத்தை வந்து கொடுக்கும். முதல்ல பெயிண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொள்கலன்கள், பெயிண்ட்டோ இல்லாட்டி இந்த பேகு, க்ரோ பேக்ஸு, கருப்பு கலர் பேகு, இந்த மாதிரி பச்சை கலர் பேகு, அப்புறம் டப்பாக்கள், இந்த மாதிரி தொங்கும் இது பிளாஸ்டிக்கு, பிளாஸ்டிக் பக்கெட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் மாடித்தோட்டத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது தவிர தோட்டம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கொத்து, ஒரு பூவாளி, மருந்தடிக்கிறது இல்லை தண்ணி ஊற்றுறதுக்கு ஸ்ப்ரேயர், இந்த மாதிரி பொருட்களும் நம்மளுக்கு வந்து மாடித்தோட்டத்துக்கு தேவைப்படுது. விதைகள், அப்புறம் வளர் ஊடகம், முக்கியமாக வளர் ஊடகம். வளர் ஊடகத்துக்கு முக்கியமாக தேவை வந்து நம்ம மாடியில் வந்து வெயிட்டை வந்து கம்மி பண்ணி கொண்டு வரணும். அதனால் தென்னை நார் கழிவு, நல்ல மக்க வச்ச தென்னை நார் கழிவு, இதுதான் முக்கியமான வளர் ஊடகங்க. இதுதான் அந்த வளர்ப்பை அப்படின்னு சொல்கிறது. இது வந்து 200 காஜிலேருந்து 600 காஜ் திக்னஸ் வரைக்கும் இருக்குது. 3 வருஷம் 4 வருஷம் இது வந்து நம்ம காய்கறி வளர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 35 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் இருக்குது. ஹைட்டு ஏற்ற மாதிரி 1 அடினா 1 ரேட்டு, 2 அடினா 1 ரேட்டு. இப்போ காய்கறி பயிர்களுக்கு 1 அடி போதும் உங்களுக்கு, பழப்பயிர்களுக்கு 2.5 அடி 2 அடி, இந்த பப்பாளிக்கெலாம் 2.5 அடி வளர்ப்பைகள் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ட்ரம்முக தண்ணி கேனு அதெல்லாம் கூட நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும், இது மாதிரி தனியார் நிறுவனங்களில் இது கிடைக்குது, அதிகப்படியாக கிடைக்குது உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் வளர் ஊடகம் போட்டு செஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 40 ரூபாலேருந்து 60 ரூபா வரைக்கும் ரேட் சொல்லுவாங்க. இது வளர்ப்பைகள். இது வந்து குழித்தட்டு ப்ரோட்ரேன்னு சொல்கிறது, இது நாற்று வந்து இதில் விடலாம். நம்ம விதை போட்டு இதை வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தென்னை நார் கழிவு ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஒரு குழியிலையும் ஒரு ஒரு விதை, 98 குழிகள் இருக்கும். இது வந்து 13 ரூபா ரேட் சொல்லுவாங்க. ஒரு வீடுக்கு ஒரு ப்ரோட்ரே, ஒரு குழித்தட்டு நம்மளுக்கு போதுமானது. இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா துவாரங்கள் இருக்கும், தண்ணி வெளியே வர துவாரங்கள் இருக்கும், அதனால் நீங்கள் போட வேண்டாம். இதில் நீங்கள் தென்னை நார் போட்டு விதை போட்டு ஒரு ஓரத்தில் வச்சுட்டிங்க, நிழலில் வச்சுட்டிங்கன்னா மூடி பிளாஸ்டிக் ஷீட்டில் மூடி வச்சுட்டிங்கன்னா நாற்று ரெடி ஆயிரும். தக்காளி, கத்திரி, மிளகாய், இதில் நாற்று, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் நாற்று கூட இதில் போடலாம். போட்டுட்டு அந்த நாற்றை எடுத்து பிடிங்கி நீங்கள் பேக்கில் வளர்ப்பையிலையோ டப்பாலையோ நீங்கள் வச்சுட்டா போதும். இதில் வந்து நீங்கள் அந்த வளர்ப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா அப்படின்னு சொல்லி உயிர் எதிர்கொள்ளி, சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மான்னு, இது வந்து 5 கிலோக்கு ஒரு பேக்கு 5 கிலோ தென்னைநார் கழிவும் இதுவும் தேவைப்படும் வளர் ஊடகம். 5 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 2 கிராம் இது போட்டால் போதும். இந்த ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் வந்து உள்ளே இருக்கிற வந்து பாக்டீரியா ஃபங்கஸும் வளரக்கூடியது, பரவிக்கும். அது வந்து நீங்கள் 2 கிராம் அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். இது வந்து வளர் ஊடகத்திலே சேர்த்து போட்டாலும் சரி, இல்லாட்டி பின்னாடி நீங்கள் செடி பருவம் வளரும்போது காய் வைக்கும்போது நீங்கள் வளர் ஊடகத்தோட ஏதாவது உரம் போடும்போது, எரு போடும்போது சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாடித்தோட்டத்தில் இருக்க பயிர்களை வந்து இயற்கை வழியில் தான் நம்ம காப்பாற்றணும். பூச்சி நோய்கள் வந்து
வேப்பிலை வேப்பங்கொட்டை சாறு, இது தவிர வந்து ட்ரைகோடர்மா சூடமோனாஸ்னு உயிரதி கொல்லிகளை வந்து நம்ம வளர் ஊடகத்தில் சேர்க்கறது, இந்த மாதிரி வந்து மாடித்தோட்டம் காய்கறி பயிர்களை வந்து பூச்சி நோயிலேருந்து இயற்கையாக தான் மஞ்சள் வண்ண அட்டைன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம ஒரு அட்டையை வந்து நம்ம இங்கே வைக்கலாம். அது வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளை வந்து அட்ராக்ட் பண்ணி அதை ஒட்டிக்கும். அந்த அட்டையை வந்து நம்ம ஒரு அட்டை போதும் ஒரு மாடித்தோட்டத்துக்கு. இந்த மாதிரி வழிகளில் வந்து நம்ம பூச்சி நோயிலேருந்து தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணலாம். இது தவிர பார்த்திங்கன்னா என்னென்ன பயிர் பண்ணலாம் அப்படின்னா, காய்கறி பயிர் பார்த்திங்கன்னா தக்காளி, கத்திரி, மிளகாய் இதெல்லாம் பண்ணலாம். இப்போ ஜூன் ஜூலை உகந்த பருவம், எல்லா காய்கறிகளும் நீங்கள் போகலாம். இப்போ வந்து முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர்லாம் நீங்கள் பயிர் பண்ணணும் அப்படின்னா அக்டோபர் நவம்பர் அந்த பகுதி அந்த சீசனில் வந்து அக்டோபர் நவம்பரில் நீங்கள் முள்ளங்கி, கேரட்டு, முட்டைக்கோஸு, கேபேஜ் இதெல்லாம் வந்து நீங்கள் அக்டோபர் நவம்பர் அந்த பகுதியில் பண்ணலாம். இது தவிர மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி, கற்பூர துளசி, ஓமவல்லி, கண்டங்கத்திரி, மணத்தக்காளி, முடக்கத்தான் கீரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கீரை ரேட்டெல்லாம் ஏறிடுச்சுங்க. இது வந்து நீங்கள் மாடித்தோட்டத்துலேயே உங்கள் கீரை 10 வகையான கீரை நீங்கள் போடலாம். என்னென்ன கீரை? வெந்தயக்கீரை, மணத்தக்காளி கீரை எல்லாமே நீங்கள் போடலாம். பருப்பு கீரை, எல்லா கீரையும் வந்து கீரைக்குன்னு தனியாக ஒரு பாத்தி நீங்கள் பண்ணிக்கோங்க. 6 நீளம், 3 அகலம், 1 உயரம் கீரைக்குன்னு நீங்கள் இதே வளர் ஊடகம் தான். கீரை விதைகள் வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை கீரை எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 5-6 வெரைட்டி கீரை வந்து நீங்கள் போட்டு கீரையை கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். கீரை பாத்தி தனியாக வச்சுக்கோங்க. மற்றபடி காய்கறிகள், பழப்பயிர்கள் பார்த்திங்கன்னா கொய்யா, மாதுளை, பப்பாளி இதெல்லாம் வந்து மாடியில் நீங்கள் கொண்டு வரலாம். தக்காளி, மிளகாய் எப்பயுமே தேவைப்படுது. தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் போடுங்க. வெண்டைக்காய் எல்லா எந்த காய்கறிகள் உங்கள் வீட்டில் அதிகமாக வேணுமோ அது வந்து நிறைய பேக்கில் போட்டுக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் கூட நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காய்கறிகள் சூஸ் பண்ணி மாடித்தோட்டத்தின் அதை வந்து மாடித்தோட்டம் வந்து உடனே பண்ணி முடித்து இனிமேல் இல்லைன்ற மாதிரி பண்ணாமல் ஒரு பொது நோக்கு, ஒரு தூர பார்வையாக நம்ம நிறைய நாள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மாடித்தோட்டம் கொண்டு வரணும். அப்போ வந்து ஷேட் நெட்டும் இப்போதைக்கு நம்ம திறந்த வெளியில் பண்ணாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு பழகின உடனே ஒரு ஷேட் நெட் போட்டு அதை வந்து நம்ம பாதுகாத்து பயன்பெறலாம். மாடித்தோட்டம்னால மன அழுத்தம் எல்லாம் நீங்கி எல்லாரும் அவரவர் வீட்டிலே சொந்த காய்கறிகளை உற்பத்தி பண்ணி பயிர் சாகுபடியை நகர பகுதிகளில் அதிகமாக்கி கொள்ளலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்களை 0994861266355 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல், சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர் பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 27/7/2016 புதன்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. பண்ணை கழிவுகளை தூளாக்கும் கருவியை பயன்படுத்தி நன்மையடைந்த திருப்பூர் மாவட்டம் தொட்டிப்பாளையம் கிராம வேளாண்மையாளர் TK பழனிசாமி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பாக்கு, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பிள்ளையார்பட்டி உழவர் பயிற்சி மையம் குறித்து சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் தேசிய வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் மற்றும் முதுநிலை மேலாளர் ஏ குறிஞ்சிநாதன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன்விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculturechennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் agri.dd.chennai என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.